கரெக்டாக 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நல்லா சொன்னான், நான் மேக்ஸ் கேம் பிளே இன்னைக்கு சாயங்காலமே போடுறேன்ட்டு. உங்களுக்கு திருப்பி வேணும் அப்படின்னா சொல்லுங்க, கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வீக் நாளைக்கு போட முடியாது, நாளானிக்கே உங்களுக்கு நான் வந்து நாளைக்கே போடலாம், ஏன் இன்னைக்கு சாயங்காலமே போடலாம். ஸோ அன்னைக்கு சாயங்காலம் போடலனால இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த மேக்ஸ் கேம் பிளேயோட வீடியோ. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி மேக்ஸ் கேம் பிளேயோட வீடியோ இன்னைக்கு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, அதில் இருக்க ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த கேம் பிளே இந்த கேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமர்ஸ் பிரதர் ஹுட் டிஜிபி. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நான் தான் உங்கள் டிஜிபி உள் திரும்ப வந்திருக்கிறேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்குலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னு தெரில. இதில் ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னா, என்ன மாதிரி ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாத்துக்கும் இன்னும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வரவே இல்லை, ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வரவே இல்லை. ஸோ ஏன்னு எனக்கு தெரியவில்லை. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு யூசராக இருந்தீங்கன்னா போயிட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு போட்டிங்கன்னா கமிங் சூன் வரும், அதில் போய் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லூட் பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த லூட் பாக்ஸ் வச்சு நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல லூட் பாக்ஸ் தான். ஸோ அந்த லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரப்போகிறார்கள். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வீடியோவில் இந்த 3D கேம் பிளே, அது அப்புறம் வந்து 3D லாபி. ஸோ இந்த லாபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய லாபி. ஸோ இந்த வீடியோவும் கொஞ்சம் பழைய வீடியோ, இந்த இதெல்லாம் லாபியெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் உள்ள கிராஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோவில் மெயினாக வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அது இதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக், அப்புறம் நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. சரி ஓகே, செம்மையாக இருக்கு அப்படின்ட்டு நானும் கேமுக்குள்ளே போனேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கேம் சவுண்டோட தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் செம்மையாக இருக்குது. சீரியஸாலுமே இந்த மேக்ஸ் இதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ், கிராஃபிக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். ஏதோ இந்த ஹெட்ஃபோன்லாம் போட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன், வேறு லெவலில் இருக்குது இந்த 3D எஃபெக்ட்ஸில் செம்மையாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுவும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் போய் இப்போ பைப்பில் ஏதோ கண்ணை வேறு எடுக்கிறோம். என்ன கண்ணு எடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா எம்பி ஃபைவ் கன்னு சவுண்டு தான் கைஸ், ஸ்டார் மாதிரி தக்காளி சோறு. ஸோ ஃபஸ்ட்டு கன் எக்யூப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா MP5 M4A1. ஸோ இவன் ஓடுறது தான் தமாசாக இருக்குது, ஏதோ குஷ்டம் அந்த மாதிரி ஓடுறான். ஓகே, சுடுறா 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 சவுண்டை பார்ப்போம். ஏன்னா சுடுவான்னு பார்த்தா ஏதோ மேலே ஜூம் பண்ணிகிட்டு இருக்கான். அட பயவுள்ள, நானும் இவன் சுடுவான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன், பட் இதை பயவுள்ள சுடவே மாட்டேங்கிறான். ஸோ எங்கேயா சுடுவானா, எப்படா தம்பி சுடுவ? ஓகே, சுட்டு விட்டான், வெற்றிகரமாக சுட்டு விட்டான். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது சீரீஸாலுமே. ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது எல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே. ஓ, இது MP5. ஸோ MP5ங்கிற பாருங்க, M500. ஸோ இதுவும் டுப் டுப் அப்படிங்கிற. ஸோ நம்ம பயனுள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவனை சுட ட்ரை பண்ணுறான், பட் குண்டு பட மாட்டேங்குது. ஐக்கியோ என்ன பண்ணுறது, ஆ ஒரு குண்டு பட்டுருச்சு, சரி வேணாம் சண்டை போட வேணாம், வாடா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகேடா, நானும் வந்து கேம் பிளே தான் இருக்கேன், யாரும் தெரில அது வர, நானும் கேம் பிளே. ஓகே, இப்போ இன்னொரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறானுங்க. ஓ பாய்ஸா, இந்த சவுண்டு செம்மையாக இருக்குது. ஆ, ஏகே விட ஷார்ட் குண்டு குண்டு வேறு லெவலில் இருக்குது. ஷார்ட் கனோட சவுண்டு பார்த்தீங்கன்னா தார் மாதிரி இருக்குது, ஐயோ சூப்பராக இருக்குது. ஸோ ஷார்ட் கனோட சவுண்டு சீரீஸாலுமே செம்மையாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து என்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கானா இல்லை அல்ட்ரா வச்சிருக்கானான்னு தெரியல. ஓ, இது என்ன சவுண்டு, M60 நல்லது, டும் 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 அப்படிங்குது. சம 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 இந்த ப்ளூ கேனை பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமாக ஆச்சரியமாக ஒரு விஷயம் நடந்துச்சு. இங்கே போய் ஏதோ சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான் பைப்பில், ப்ளூ கேனை வந்து அதை உடைக்கிறதுக்கு வந்து இது ஏதோ சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கு, என்ன பண்ணுறதுக்குள்ள. ஓகே, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ இந்த ஆட்டோ சவுண்டெல்லாம் வந்து சீரீஸ் எல்லாம் வேறு லெவல் கைஸ். இந்த ஆட்டோ சவுண்டை கேளுங்களேன், சும்மா ஒரிஜினல் ஆட்டோ நம்ம ஊர் இந்த மஞ்சள் கலர் ஆட்டோ இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு ஓட்டினா எப்படி இருக்கும், பேசஞ்சர் ஆட்டோ செம்மையாக இருக்குது சவுண்டு அப்படிங்குது. அதுவும் இல்லாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு இதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸையும் நான் போடுறேன், செம்மையாக இருக்கு. போடு செம்மையாக இருக்குது. ரீலோடிங் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக ரீலோட் ஆகுது, வேறு லெவல் இருக்குது. பின்னாடி வேறு ஏதோ வந்துட்டுருக்கு, பின்னாடி என்னையாது, யோ என்னையாது பின்னாடி ஆகாயத்தில் என்னமோ தெரியுது. ஓகே, நம்ம இப்போ போய் லாபியில் போயிட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து ஒவ்வொரு கார் சவுண்டையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கன் சவுண்ட்லாம் பார்த்தோம், கன் சவுண்ட்லேயும் இன்னும் நிறையா சவுண்ட்ஸ் கேட்க வேண்டியிருக்கு. ஸோ வேணா சொல்லுங்க, ஒவ்வொன்றும் கேட்டு பார்க்கலாம். நான் பேசுகிறது வர கேட்டால் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் தான் விட்டேன். ஸோ இதில் போடுவோம். ஓகே, நம்ம உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன கார் எடுக்கலாம், இந்த ப்ளூ கார்.
செம்மையாக தான் இருக்குது. ப்ளூ காரோட சவுண்டு சூப்பராக தான் இருக்குது. ஸோ இந்த கார் பார்க்கலாம். இது என்ன கார், என்னடா இது பின்னாடி ஏதோ நைட்ரோலாம் வச்சுருக்கு, வேறு லெவலில் M2O இருக்குப்பா செம. ஸோ அந்த M2O நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுக்குவாங்க. பாருப்பா தாறு மாதிரி செம்மையாக இருக்கா. M2Oலாம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், வேறு லெவலில் இருக்குது இந்த சவுண்டும். ஸோ அடுத்து நம்ம என்ன என்ன காரை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து என்னையும் ஏற்றிட்டு போடி அப்படின்னா ஏற்றிட்டு போக மாட்டேன்ட்டா. சரி ஓகேன்ட்டு நம்ம மான்ஸ்டர் இருக்கு. அப்போ பீஸ்ட் மான்ஸ்டர் இருக்குது. ஐயோ சாமி, இந்த காரோட சவுண்ட்லாம் கேட்டால் காது கிழிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். சும்மா அந்த சவுண்டே அப்படி இருக்குது, இந்த சவுண்ட்லாம் எப்படி இருக்க போகுது. ஐயோ ஐயோ ஐயோ, பையன் உள்ளே போய் முட்டிட்டாயா. ஓகே இப்போ கேட்கலாம். செம்மையாக தான் இருக்குது இப்போ வரைக்கும், போயிட்டே இருக்கப்போ அங்கே என்னடா சவுண்டுது. அப்பா இதெல்லாம் ஹெட்ஃபோன் போட்டு ஃபுல் சவுண்டு வச்சாலாங்கன்னா கன்ஃபார்ம் காது பஸ்ட் ஆகிடும். ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு பயமான நிலையாகும், அவ்வளோ தூரம் சவுண்ட் வந்து வருது. ஸோ பைக்கு நம்மளோட ஸ்போர்ட்ஸ் பைக்கு வேறு லெவலு. சூப்பர் சூப்பர் சூப்பர். போடு என்ன டியூக் சவுண்டாக இல்லை R&B சவுண்டாக இருக்குது. செம்மையாக இருக்கானா, என்ன சவுண்டாக இருந்தாலும் சவுண்டு சூப்பராக இருக்குது. என்ன சவுண்டுன்னு தெரில. இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஐயோ ஐயோ, நான் கொஞ்ச நாளாக GTFI விளாண்டுருக்கேன். ஸோ GTFI தனியாக சேனல் ஆரம்பிக்கலான்ட்டுருக்கேன். தனியாக இல்லை, டிஜிபி லைவ்னு ஒன்று ஆரம்பித்து அதில் எல்லா கேமுக்கும் லைவ் போகலான்ட்டுருக்கேன். ஸோ இந்த பைக்கை போய் முட்டினோடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரிலாம் GTFI போய் முட்டினா ரொம்ப செட்டு போயிடுவோம். ஸோ அதான் டக்குனு ஞாபகம் வந்துச்சு, கொஞ்ச நாள் GTFI விளாண்டுருக்கேன். ஸோ ஜீப் சவுண்டு தான் யா ஓரளவு ஓரளவு நல்லாயிருக்கு, எந்த ஒரு ஒரு அளப்புறையும் இல்லாமல் ஓரளவு நார்மலாக இருக்குது. அடுத்து என்ன சவுண்ட் எஃபெக்டா, அடுத்து என்ன காருப்பா, என்ன காருப்பா, அடுத்து அடுத்து நான் வயசாக இது ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி சவுண்டு வருமே. பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். தாறு மாதிரி கைஸ், வேற லெவல் வேற லெவல். வா செம்மையாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் சீரியஸாலுமே இதில் வேறு லெவல். அண்ட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சீரியஸாலுமே அல்டிமேட் பண்ணியிருக்காங்க கைஸ். எல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தாறு மரம் ஏற்றிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இடம்னே தெரிலப்பா. இது என்ன, இது கேம் ஸ்டேஷனா இல்லை ஹோம் தேட்டரா என்னன்னு தெரில. நல்லா தான் இருக்குது, வீட்லேயே இருக்க ஒரு தேட்டர் மாதிரி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி தேட்டர் எங்கள் வீட்லேயும் கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி ஃபியூச்சர்லேயே இது கட்டுவோம், ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் இது கட்டுவோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து எல்லாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நிறைய காமிச்சிருப்பேன். அண்ட் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. கன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸில் சொல்லி இந்த கன்ஸ்லாம் ஏற்கனவே நம்ம சர்வருக்கு வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் மறுபடியும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வந்து மறக்க போகிற லைக் தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் ரொம்ப நேரமாக அதில் ஏறலான்னு பார்க்குறேன், இவனால் ஏறவே முடியல. அச்சுச்சோ அந்த பொண்ணு வேறு குறுக்கால் வந்து இது பண்ணிருக்கு. ஸோ கண்டிப்பாக எதுவுமே நல்ல வீடியோ. பை பை, டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.